Tamil பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Redmi இப்போ அஃபிஷியலாக இந்தியாவில் Redmi Note 9 அப்படின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இதோடைய அன்பாக்சிங் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி 2 நாள் கேட்டுட்டு இருக்கீங்க, பிகாஸ் லான்ச் பண்ணி 2 நாள் ஆகுது. எனக்கு நேற்று கிடச்சது, இப்போ உங்கள் காலையிலே வந்து உங்களுக்காக அன்பாக்சிங் வந்து கொண்டுறேன். கொஞ்சம் டிலேவாக வந்திருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் இது எந்த விதத்துலையுமே வந்து ரெட்மிக்கும் சரி, ஷோமிக்கும் சரி, இல்லை இந்த மொபைலுக்கும் சரி ப்ரொமோஷன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் முக்கியமான விஷயம், இது ரிவ்யூ கிடையாது. நீங்கள் வாங்கணும் வாங்கக்கூடாதுன்ற ரிவ்யூ வந்து இது கிடையாது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் ஒரு வாரத்துலேயோ இல்லை ஒரு 5 நாள்லேயோ வந்து நான் உங்களுக்கான ரிவ்யூ கொண்டுறேன். அந்த ரிவ்யூலையும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறேன். ஸோ அப்போ இதை வாங்கலாமா வேணாமன்ற முடிவெடுத்துக்கோங்க. பட் இப்போதைக்கு இந்த மொபைல் எப்படி இருக்குன்ற என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ப்ளஸ் இந்த பாக்ஸ் என்ன இருக்குது, இந்த விலையில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாக்ஸ் மேலே ரெட்மி நோட் 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் பாக்ஸ் தான் இது வரைக்கும் ரெட்மி எந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்களோ அதே மாதிரி பாக்ஸில் தான் இருக்குது. ஸோ பின்பக்கமாக ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேட் இன் இந்தியா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஒரு சின்ன ஒரு பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே சிம் மெஜெண்டர் டூல் இருக்குது, புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் மெயினான விஷயம் டிபியு கேஸும் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக நமக்கு மொபைல் இருக்குது. மொபைலை எடுத்த உடனே கையில் எடுக்கும் போது ஃபீல் நல்லாயிருக்கு, ரொம்ப ஹெவியெல்லாம் வந்து தெரியல. இதோடைய கலரை பார்த்தா பா அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குங்க. ஏற்கனவே நிறைய மொபைல் இந்த மாதிரி கலர் பார்த்துருக்கோம். பட் இதில் பார்க்கும் போது எனக்கு ஏதோ பர்சனலாக வந்து பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. கலர் மட்டும்தான் வந்து சொல்கிறேன். பட் மேபி க்ரீன் கலர்லாம் இருந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா க்ரீன் கலர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்கள், சப்போஸ் வாங்குறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா. பட் மற்றபடி இதோடய இன்ஃபர்மேஷன்ஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மொபைலை சைட்டில் வச்சதுக்கப்புறமாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 22.5 வாட்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்படியே எங்கள் அப்பா ஏன்டா இந்த சார்ஜரை கொடுத்துருக்கீங்கன்றத கேட்கவே முடியாது போல். ஏன்னா இந்த மொபைல்லேயே நமக்கு 18 வாட்க்கான சார்ஜர் சப்போர்ட் மட்டும்தான் இருக்கு. எதற்காக இது தெரியவில்லை. அடுத்தபடியாக நமக்கு டைப் சிக்கான கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் சைடில் வச்சிடலாம், மொபைலை பார்க்கலாம். ஸோ மொபைலை ஃபர்ஸ்ட் டைம் பூட்டப் பண்ணிடலாம். பூட்டப் பண்ணுற அதே சமயத்தில் இதோடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். வலது பக்கமாக இந்த மொபைலில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, அண்ட் வால்யூம் ரக்க கீயும் இருக்குது. மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு IR பிளாஸ்டர் அண்ட் செகண்டரி நாய்ஸ் கன்ஷன் மைக் இருக்குது. இடது பக்கமாக ட்ரிபிள் சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 2 SIM ப்ளஸ் நீங்கள் மைக்ரோ எஸ்டி கார்டும் வந்து போட்டுக்கலாம். கீழ்பகுதியில் 3.5 mm ஜாக், ப்ரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுடைய பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்த நோட் 8 இருக்கட்டும் இல்லை நோட் 7 இருக்கட்டும் இதில் எல்லாமே நல்ல கிளாஸ் கொடுத்துட்டு இந்த வாட்டி அவங்க பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. எஸ், ஒரு பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல. அப்கிரேட் பண்ண சொன்னால் அவங்க டவுன் கிரேட் பண்ணி வச்சிருக்காங்க பில் குவாலிட்டியில். பிளாஸ்டிக் நல்லா தான் இருக்குதுன்னு நான் தப்பு சொல்லலை, பட் கிளாஸ் கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்தலாம். இந்த மொபைலில் நமக்கு மீடியட் கூடிய ஈலியோ G85 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோகர் ப்ராசர். 2 கோர் வந்து A75லையும் 6 கோர் வந்து A55லையும் இருக்குது. GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலி G52 அப்படின்ற GPU வந்து கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4 GB RAM 64 GB மாடல், 4 GB RAM 128 GB மாடல் அண்ட் 6 GB RAM 128 GB மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. விலை வந்து 12,000 ரூபாயிலிருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதோடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தராங்க. ஒரு டாட்நாச் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு சின்ன டாட்டா தான் வந்திருக்கு. 450 nitsக்கான வந்து பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலில் நமக்கு நார்மலாக கொடுக்கக்கூடிய கார்னிங் கோர்ல கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க, கூடுதலான சிறப்பம்சம். பேட்டரின்னு பார்க்கும்போது நமக்கு 5020 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி இருக்குது. டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜும் வந்து பண்ண முடியும். ஆனால் இந்த மொபைலில் நமக்கு மேக்ஸிமம் 18 வாட் சார்ஜிங் வரைக்கும் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். பாக்ஸ்லேயே அவங்க 22.5 வாட்க்கான சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. அது என்ன ஏதுன்றதெல்லாம் நீங்கள் அப்புறமா யோசிச்சு பாருங்கள். இதோடைய வெயிட் சொல்லியிருந்தேன் இல்லையா, 200 கிராம் அப்படின்றது இதோடைய வெயிட் வருது. மொபைல் பூட்டப் ஆயிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய யூஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு MIUI குளோபல் 11 கொடுத்துருக்காங்க. அண்ட் இது Android 10 மேலே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இது 128 GB வேரியன்ட். இதில் நமக்கு 111 GB அப்ராக்சிமேட்லி வந்து ஃப்ரீ கிடைக்குது. ஏன் இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்தியாவில் தடை பண்ண அந்த ஆப்ஸ் எல்லாம் திரும்பவும் இந்த மொபைலையும் வந்திருக்கு. பட் அதில் ஒரு விஷயம் என்னென்னா நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. பட் அது அவங்களே அன்இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நல்ல விஷயமா இருந்திருக்கும். நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி அதெல்லாம் தூக்கி போட்டு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் கொடுத்து எதற்காக இதெல்லாம் கொடுக்காமல் இருந்திருக்கணும், அது ரொம்ப பெரிய ஒரு தவறு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் மெயினாக கிளீனரில் போய் பார்க்கலாம், பிகாஸ் இந்த கிளீனர்லேயும் ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது. கிளீனர் இப்பயும் பார்த்தீங்கன்னா கிளீன் மாஸ்டர் கிட்ட இருந்து தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை இவங்க அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு சத்தியமாக வந்து தெரியல. ஏன் இந்த மாதிரி எல்லா பிராண்டுமே வந்து அவங்க யூஸ் பண்ணுற அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, இந்திய அரசாங்கம் தடை பண்ண ஆப்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்கன்றது இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ வெயிட் பண்ணிட்டே இருங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஓடி அப்டேட் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நான் அதுக்கு நான் அப்டேட் வந்து தரேன். பட் அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கறது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
இப்போ கேமராவை பார்த்தலாம். இந்த மொபைலில் பின்பக்கமாக 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த கேமரா டிசைன் எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருக்கு. ஒரு ஸ்கொயர் ஷேப் கொடுத்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு டிசைன் நல்லாயிருக்கு. 48 மேப்ஸுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாம்சங் சென்சர் தான். அடுத்ததாக 8 மேப்ஸுக்கான கேமரா அல்ட்ரா வைட் லென்ஸ். இது 118 டிகிரி வரைக்கும் உங்களால் ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து எடுக்க முடியும். மூன்றாவதாக 2 மேப்ஸுக்கான மேக்ரோ சென்சர். 4வதாக 2 மேப்ஸுக்கான டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்தீங்கன்னா 13 மேப்ஸுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன ஒரு டாட் நாச்சில் ஓவரலாக நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ். இப்போதைக்கு கொஞ்சமாக டெஸ்ட் பண்ண இமேஜஸ் மட்டும் எப்படி இருக்குன்றதை பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். எல்லாம் சரிங்க. இதோடைய விலை என்னன்னு கேட்குறவங்களுக்கு 4GB ரேம் 64GB மாடல் 12,000 ரூபாய்க்கும், 4GB ரேம் 128GB மாடல் நமக்கு 13,500 ரூபாய்க்கும், 6GB ரேம் 128GB மாடல் நமக்கு 15,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இதோடைய அன்பாக்சிங் மற்றும் ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விலைக்கு இந்த மொபைல் ஒர்த்தா என்னன்றது நீங்கள் நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் இன்னும் ஒரு சில நாட்கள் டெஸ்ட் பண்ணுறேன். இந்த ப்ராசஸரை குறிப்பாக வந்து நான் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபுல் ரிவ்யூவோ இல்லை ஒரு கேமிங் ரிவ்யூவோ வந்து நான் சீக்கிரமாக கொண்டு வரேன். அப்போது இந்த மொபைல் உண்மையிலே எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.